ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் ஆரோ குட்டியோட மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன். 11வது மாதம் மொட்டை அடிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை கோயிலில் தான் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா தூரமாகவும் போக முடியாது, ஸோ முருகன் கோயில் அடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அங்கேயே போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் கோயில் திறக்கிற அந்த டைமுக்கே போயிட்டோன்னா கூட்டம் இருக்காது, அப்போ குழந்தைய வச்சுட்டு ஈஸியாக இருக்கும்னு போயிட்டோம். ஸோ 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 மினிட்ஸ்க்கே போயிட்டோம், முன்னாடியே போயிட்டோம். இதுதான் வந்து கோயிலோட அவுட்டர் லுக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கோயில் அடிவாரத்தில் தான் மொட்டை அடிக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே ஏறி படி ஏறி போகணும். ரொம்ப பனியாகவும் ரொம்ப குளிராகவும் இருந்துச்சு. ஸோ ஆரோ வந்து இப்படி பிடிச்சி வச்சு மொட்டை அடித்தா என்ன பண்ண போகிறாருனே தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக இருந்துச்சு. ஏதாவது கீறல் விழுந்துருமோ, காயப்பட்டுருமோ அந்த மாதிரி. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாங்கள் காலையிலே போனனால எங்களுக்கு வந்து கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு ஆளே வந்து ஆரோவுக்கு தான் மொட்டை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் இருந்தே சுடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஏன்னா ஜில்லுன்னு தண்ணி இருந்தால் குளிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூடாகவே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆளுங்கிறனால பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ அவரும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார். ஆனால் எங்கே வந்திருக்கோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். ஸோ முடி வேற பயங்கர நீளமாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக, கம்மியாக இருந்து கொஞ்சம் ஈஸியாக அடிப்பாங்க. ஸோ நீளமாக இருந்தால் அவங்க பெரிய ஆளுங்களுக்கு, லேடிஸ்க்கெல்லாம் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் முடியை அப்படி சரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டு தான் வந்து அடிக்கணும். ஸோ அதனால் அவரும் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். எனக்கு அதை விட பயம் என்னென்னா காயம் பட்டுருமோ, கீழல் விழுந்துருமோன்னு. அதுவும் யூஸ் பண்ண கத்தியை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டே ஒரு மொட்டை அடிக்கிறதுக்காக சவர கத்தி இருக்கும் இல்லையா, அது வந்து வாங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அடிக்கிறது வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண கத்தியிலே அடித்தா ஏதாவது அது இந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு சின்ன பயம்தான். இப்போ இது புதுசுனால கீறல் விழுகிறதுக்கும் சான்சஸ் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து அதை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த மொட்டை அடிக்கிற நல்லா காலை பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னார். கால் கை எல்லாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கால் கை பிடிச்ச உடனே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, பயங்கரமான கத்து. ஸோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னடா செய்கிறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முடி ரொம்ப நீளமாக இருந்துச்சு, அவரும் அதை பார்த்துட்டு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப லேட் ஆச்சு, இவர் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிருக்கும், 15 to 20 மினிட்ஸ் கூட ஆயிருக்கும். கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா கை காலெலாம் இறுக்கி பிடிச்சோட அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இறுக்கி பிடிக்கலன்னா இப்படி திரும்பினா கீறல் பட்டுருமோன்னு அவருக்கும் பயம் இருந்துச்சு, எங்களுக்குமே பயம் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக மொட்டை அடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரே அழுகையாக தான் இருந்தார். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனனால குளிருமேன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி போயிருந்தோம். சூடாக தண்ணி, அதுவும் சைட்ஸில் இருக்கிற முடியை எடுக்க அலோவ் பண்ணவே இல்லை. அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து எங்களை ஃபுல்லாக தள்ளுறான், ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி தள்ளி அந்த அளவுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் தலையை நிமிரவே இல்லை, அந்த பயத்துலேயே கொஞ்சம் நேரம் இருந்தார். ஒரு வழியாக ஃபுல்லாக மொட்டை அடித்து முடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அடிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேயே நாங்கள் சுடு தண்ணி கொண்டு போயிருந்ததே குளிக்க வச்சாச்சு, குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. சந்தன தடவைனா கூட ரொம்பவே அப்செட்டாக இருந்தார். அப்புறமா ஒரு வழியே சமாதானம் ஆயாச்சு. நாங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த நேரடியாக இருக்கிற படியில் வந்து அவங்க அலோவ் பண்ணலை இப்போ கொரோனானால. ஸோ நாங்கள் நார்மலாக சைடில் வந்து போகிறதுக்கு மேலே படி இருக்கோம், அந்த வழியாக தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால கூட்டமும் கம்மியாக இருந்துச்சு, அதே சமயம் எங்கேயுமே நாங்கள் வெயிட் பண்ணி நிற்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ கொரோனானால வந்து இவங்க பூஜையெல்லாம் அலோவ் பண்ணலை.
ஸோ ஜஸ்ட் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம பூஜைக்கு வாங்கின பொருளை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். ஸோ பூஜையெல்லாம் முடித்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஆரவ் தான் ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா வீட்டில் தான் போய் காது குத்துறதா இருந்தது, ஏன்னா கோயிலில் வந்து குத்தலை. ஸோ அதனால் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வரும்போதே ஒரு 7 மணி 7.5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் ரியலைஸே பண்ணுறாரு, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மக்கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறது நிறுத்திட்டார். ஆனால் இனி தான் காது குத்த போகிறோம், அதுக்கு ஒரு பெரிய அழுகு அழுகு போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அவரை ரிலாக்ஸ் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. எதையாவது காட்டி ரைம்ஸ் எதையாவது காட்டி, அது ரெண்டு காது வேறு குத்தணுமா, ஒரு காது குத்து அந்த வழியிலேயே இருக்கும்போது திருப்பி இன்னொரு காது குத்துறா கண்டிப்பாக ரொம்ப அப்செட் ஆயிடுவான். ஸோ அதுவும் ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இது பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டும் போக முடியாது, ஏன்னா வந்து இந்த டைமில் போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ காது குத்துறதை வந்து வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிட்டோம். மொட்டை அடிக்கிற ஆசாரியை வர வச்சு மொட்டை அடிக்கிறது மட்டும் போய் கோயில் அடிவாரத்தில் கடிச்சிட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி. காது குத்ததை இருக்கிறதே ரொம்ப 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 டேஞ்சராக இருந்தது, அவரால் வலி தாங்கவே முடியல, பயங்கரமான அழுக. ஒரு வழியை சமாதானப்படுத்தி கொடுத்தாச்சு. எது கொடுத்தாலும் வாங்கலை, பழமோ இல்லை ஸ்வீட்டோ என்ன கொடுத்தாலும் வாங்கவே இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஓகே, ஒரு நாள் தானே, ஏன்னா இப்போ நம்ம சின்ன வயசில் இப்போயே குத்துனோன்னா நம்மளுக்கு அந்த காது கொஞ்சம் பிஞ்சு காதாக இருக்கும், அவங்களுக்கு வலி வந்து ஈஸியாக போயிடும், ரொம்ப வலி இருக்காது, நாளாக நாளாக ரொம்ப இதாகும். ஸோ 11 மாதம் குத்தலைன்னா 3வது வருஷம்தான் ஆகும், 3 வருஷம் கழித்து தான் குத்தணும்னு சொல்லுவாங்க, அதனால தான் இப்போ பண்ணோம். ஸோ நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. ஆரவ் மட்டும்தான் அப்செட்டாக இருந்தார். ஸோ எல்லோரும் நல்லா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளஸ் ஜாலியாகவும் இருந்துச்சு. இதே கோயிலே காது குத்தியிருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் முடியாததுனால அதுக்கப்புறம் அது விட வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கூல் ஆயாச்சு. இந்த மொட்டை அடிக்கிற அண்ட் காது குத்துற வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை டச் பண்ணி விடுங்க.
இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.